பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆண்டவர் திறக்கப்படுவாயாக என்று சொன்னார். ஒரு காது அடைக்கப்பட்டிருந்த, வாயும் சரிவர பேச முடியாத, கொன்ன வாயனும் ஒரு செவிடனுமாய் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து அவன் காதில் தம்முடைய விரலை வைத்து எப்பத்தா என்று வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னார். உடனே அவன் செவ்வையாய் பேசத் தொடங்கினான், அவனுடைய காதுகளும் கேட்டதான். என கண்பாருடைய இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசைதான், ஆனால் திறக்கப்படாத முடியாதபடிக்கு பல தடைகள் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன சின்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதில் கூட இன்றைக்கி திறக்க முடியாமல் இருக்கேன். ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்தை திறப்பதற்கு வழி கொடுப்பார். ஏன்னா அவர் வானத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவர். எனக்கு அன்பானவர்களே, அவர் வானத்தை திறப்பார். அது மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து இப்போ ஒரு வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:10 உங்கள் கையில் எடுத்து மறக்காமல் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சபைகளில் காணிக்கையின் போது உங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு சந்தோஷமாக இன்னும் கொஞ்சம் போடுங்கிறதுக்கு கூட சிலர் சொல்லலாம். நான் அதுக்கு சொல்லலை. நான் உங்களுக்கு சொல்ல போனது அது இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஏன்னா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தால் என்ன செய்யும் ஆகும். ஆகையினால உங்கள் வேதாகமத்தை திறந்து எங்கே இருந்தாவது தேடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, மல்கியா 3:10 கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து நாமளும் பாடுவோமா? Yeah.
வாசிக்கலாமா? மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஏன்னா அந்த தசம பாகம் யார் வாங்கணும்? கொடுத்தவொடனே தசம பாகம் கொண்டாங்க அப்படின்னு வாங்கிடும். யார் வாங்கணும்? எபிரேயர் 7:33-34 பாருங்க. தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். கட்டளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். ஏன்னா அந்த மில்க் சிதைக்கின் முறமையின்படி ஒன்று, ஏன்னா அவனுக்கு தாய் தப்பேன் அந்த இதுவும் வரலாறுலாம் கிடையாது. தசமமாக இன்னைக்கு எல்லாருக்கும் அதை பற்றி சாதாரணம் நினச்சிக்கிறோம். எல்லாத்தையும் விட்டு, எந்த ஒரு சொந்த மந்த எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்கேன்னு வந்து நிற்பாங்க பாரு. அந்த அப்போஸ்தலர் ஊழியத்திற்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுக்கணும், தசம பாகத்தை கொடுக்கணும். அந்த தசம பாகத்தை எங்கே கொண்டு வரணும்? ஆலயத்தில், பண்டசாலையில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்வாரா? தசோபாகங்களை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, முதல்ல வானத்தை திறப்பார், இப்ப ஜன்னலை திறக்கிறார். பலகணினா என்னது? ஜன்னல் தெரியாதா? பலகணினா ஜன்னல். பலகணி வழியாய் பார்த்தேன், உன்னத பாட்டில் இருக்கு, நீதிமொழிகளில் பலகணியின் வழியாய் கவனித்தேன் என்று சாலமோனும் எழுதியிருக்கிறான். அந்த பலகணி திறப்பான, ஜன்னலை திறக்கிறார். ஜன்னலை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா ஒரு பக்கம் கிறிஸ்துவை பரிச்சயமாக்க கூடாதுனார், உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சயமாராதிருப்பாயாக சொல்லி சத்துருவுக்கு கூட சொன்னவன், மண்ணான உனக்கு எனக்கும் என்னை சோதிச்சு பாருன்னு அதிகாரம் கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவர் வானத்தின் பலகணிகளை திறந்தா போதும், ஆசீர்வாதம். ஏன்னா அவர் கையில் தான் எல்லாம் இருக்கு. 1 Kings 29:12 வார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீ சகலத்தையும் ஆளுகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒரு மனுஷனை திரவிய சம்பந்தனா உயர்த்தவும் முடியும், அவர் ஐயா ஐஸ்வர்யத்தை கொடுக்கவும் முடியும். ஏன்னா ஐஸ்வர்யம் கர்த்தருடைய கரத்தில் தான் வரணும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அது வேதனையை கூட்டாதது. ஆனால் மனுஷன் சேர்க்கிற ஆசீர்வாதம் வேதனையை கூட்டுது. எனக்கு கண்மாருடைய ஆலயத்துக்கு நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தசம பார்த்து இன்னைக்கு நினைக்கிறதே இல்லை. தசம பார்த்து 4-5 பங்கா வைக்கிறதுக்கும் தேவன் அனுமதிக்கிறதும் கிடையாது. நமக்கு கிடைக்கிறத 1/10 ஆண்டவர் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நாமளே சிலர் ஏமாற்றிக்கிறோம். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிற கதையில் ஒருத்தர் இப்படி தான் உங்கள் அறையில் புறப்பட்டான், ஒன்றுமே கிடைக்கல. அன்னைக்கு கடவுள்கிட்ட சொல்லி போனான், இன்றைக்கி எது கிடைக்குதோ அதில் பாதி உங்களுக்கு. என்ன போகிற வழியில் ஒரு 10 ரூபா கிடச்சி, உடனே அவன் சொன்னான், 100 ரூபாய் கொடுத்தா நான் எங்கே உங்களுக்கு புரிய இதை கொடுக்க மாட்டேன்னு நினச்சி எனக்கு மட்டும் என்னுடைய 10 ரூபாய் போட்டிருக்கேன் என்கிட்டான். ஏன்னா அந்த சில நேரம் நம்ம மூளை அப்படிப்பட்ட மூளை, என்ன கொடுத்தாலும் கர்த்தருக்குரியதை என்ன செய்யணும், வஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா இனி எதனால் வஞ்சித்தோன்னு கேட்டால் தசம பாகத்தில் காணிக்கை இருந்தானே. ஏன்னா அதே மல்கியால் வாசிக்கிறோம், வஞ்சிக்கிறோம் எதனால்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், எதனால தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம்? எதிலே வஞ்சித்தோம் என்று தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே.
ஏன்னா அன்றைக்கு விதவை காணிக்க படைத்ததை இயேசு பார்த்தார். லூக்கா 21 அதிகாரத்தில் பார்க்கிறோம், காணிக்கப்பட்டுக்கிட்டு ஐஸ்வர்யவான்களும் வந்தாங்க, ஒரு ஏழை தாயும் வந்தாள். அந்த காணிக்கப்பட்டி அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், இன்றைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏமாத்தி அதையும் போடாதீங்க, நிச்சயமாக அது நமக்கு சாவக்கேடை கொண்டு வந்துடும். நீ அதை விட போடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்காக ஏமாற்றி கொண்டு இதை போட்டேன் சொல்லாத. ஏன்னா காணிக்கை என்பது நம்ம கண்ணால் பார்க்கறது இல்லை, கர்த்தர் காண்கிற தேவன். அந்த ஏழை விதவை என்னத்தை போட்டாலும் அவன் சொல்லவும் இல்லை. இயேசு கேட்கிறார், வாசிங்க பார்க்கலாம், லூக்கா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்க்கும்போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதில் இரண்டு காசை போடுகிறதை கண்டு இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் யார் எப்படி எப்படி காணிக்க போடுறோம். ஆனால் நம்ம கேட்டுக்கிறோம், எப்படி ஆண்டவரை வஞ்சிக்கிறோம், எப்படி வஞ்சிக்கிறோம். ஏன்னா நம்ம கணக்கு எப்போ பொய் கணக்கு காட்டியே பழகிட்டோம். ஏன்னா கொஞ்சம் குறைச்சி அதை குறைச்சி இதை குறைச்சி அதை குறைச்சி போட்டு கணக்கை டாலி பண்ணி பழகிட்டோம். ஆனால் கர்த்தர் கரெக்டாக என்ன செய்வார், கொடுத்ததுக்கும் கேட்பார். 5 தாளந்து கொடுத்தவன்ட்ட கேட்டார், உண்மை உள்ள என்னப்பா வச்சுருக்கேன், 5 கொடுத்தே நான் 500 வச்சுருக்கேன். ஓகே, எஜமானுடைய சந்தோஷத்துக்கு வா. 2 கொடுத்தவன்ட்ட கேட்டார், அவன் 4 வச்சுருக்கேன் போ. புதைச்சி வச்சிருந்தோட புறம்பான இருள தள்ளவும் வருவார். ஒரு பக்கம் அவர் கணக்கு பார்க்கிற தேவன், ஆனால் ஒரு பக்கம் நம்முடைய ஆசி வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தை எதுக்கு திறக்கிறான்னா, பலகணிகளை திறந்து ஜன்னலை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவர் ஜன்னலில் அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, அதில் ஆசீர்வாதமே இடங்கொள்ளாமல் போக மட்டும், உங்களை ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனால உங்கள் என்ன என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறார். எங்க நீங்கள் நியாயமாக வாங்குகிற சம்பளத்தில் மனுஷனை ஏமாத்தலாம், கத்தரை ஏமாத்தாமல் வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வருதா இல்லையா அப்புறம் சொல்லுங்கள். ஆனால் காணிக்கையினால் வஞ்சிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கம்ப எதனால உங்க வஞ்சிக்கிறோம், காணிக்கையிலும் தசம மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நிச்சயமாக அவருக்கு தெரியும். அனனியா சப்பீராளை நீங்கள் மறந்துடக்கூடாது, அங்கேருந்து கொடுக்க வந்தாங்க. அப்போ சில நடவடிக்கைகள் 5 அதிகாரத்திலே அனனியா சப்பீராள் என்ற ஒரு குடும்பம், தேவனுக்கு பயந்தவங்க தான், நல்ல தேவனுக்கு பயபக்தியான குடும்பம், தனக்குரிய ஒரு பங்கை வஞ்சித்து அதை விற்று அதில் ஒரு பங்கை வஞ்சித்து விட்டு தன் மனைவி அறியத்தான் வஞ்சித்து விட்டு வந்தான். பேதுருட்ட வந்து கொடுத்தான். உடனே பேதுரு கேட்டார், என்ன கேட்டார், பேதுரு அவனை நோக்கி, அந்த அனனியாவை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன, விற்கும் முன்னே அது உன்னிடத்தில் இருக்கவில்லையா, அதை விற்ற பின்பும் அதின் கிரயம் உன்வசத்தில் இருக்கவில்லையா, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொல்ற. இதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி பொய் சொன்னதுனால அந்த வார்த்தையை கேட்டவன அனனியா கீழே விழுந்து என்ன செய்தான், அப்படியே செத்தே போறான். ஏறக்குறைய 3 மணி நேரம் கழிச்சு அவருடைய மனைவி வாரா. அந்த காலத்தில் புருஷன் செத்தா உடனே மனைவிக்கு சொல்ற கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வருகையில் கொள்வனையும் கொடுப்பினையெல்லாம் அங்கே என்ன கிடையாது. ஏன்னா மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவங்க ஒரு கூட்டம் வந்து கேட்டாங்க, ஒருத்தனுக்கு ஒரு மனைவி இருந்தா அவன் செத்து போனான், அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கட்டினான் அவனும் செத்து போனான், இப்படி 7 பேர் தான் உங்களுடைய வருகையில் யார் யா அவளுக்கு புருஷனாட்பா. அவர் சொன்னார், நீங்கள் வேத வாக்கியத்தை உங்களுக்கு விளங்கவே இல்லைப்பான்றார். மற்ற 22:29 வேத வாக்கியத்தை நீங்கள் நன்கு அறியலைன்றார். மற்ற 22:29 பாருங்கள், வேத வாக்கியத்தை நீங்கள் அறிந்திருந்தா அப்படி கேட்க மாட்டீங்க. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அவருடைய ராஜ்யத்தில் என்ன கிடையாது,
கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்க சொந்த வந்தவெல்லாம் கிடையாது, யார் எல்லாரும் மனவாட்டி, அவர் மனவாளன். நம்ம போய் உட்கார்ந்து பாட வேண்டியதான், ஏது மனவாழ் அவர் முகத்தை பார்க்கணும். ஐயா இங்க இருக்கு வரைக்கும் அவருக்கும் உரியத, ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும். ஏன்னா அன்னைக்கு வரி கட்டலாமா கட்டக்கூடாதான்னு கேட்கும் போது இயேசு இடத்துல கட்டினார், அவர் சோதிக்கும்படிதான் வந்து கேட்டாங்க. ராயனுக்கு வரி கொடுப்பது நல்லதோ நியாயமோ அல்லவோ அல்லவோன்னு கேட்டாங்க. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, ஏன்னா அவர் வாயினால வார்த்தையினால பிடிக்கிறான்னு கேட்டாங்க. அவர் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரை நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், ஏன் சோதிக்கிறீர்கள். ஆனா நம்ம பார்த்து சொல்லியிருக்கா, சோதிச்சு பாருங்கப்பா. அவங்க சோதிக்க வந்த போது கேட்டாரு, என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், வரிக்காசு எனக்கு காண்பி என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்றார், ராயனுடையது என்றார். உடனே பார்த்தனா, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுத்துங்கள் என்றார். அவங்களை ஏன் சோதிக்கிறேன் கேட்டவர், கிறிஸ்துவை பரீட்சை வராதிருப்பாயாக என்று சொன்னவர் சவால் விட்ட மாதிரி உங்களுக்கு எனக்கும் சொன்னாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்க காணிக்கைய தசமபாகத்தை கொண்டு வந்து பாருங்கப்பா. அப்படி வந்தீங்கன்னா நான் வானத்தை திறப்பேன், வானத்தில் மட்டுமில்ல வானத்தின் பலகணிகளை திறந்து. அப்ப பலகணி வழியாவே எப்படி ஆசீர்வாதம்னா இல்லை, எத்தனை ஆசீர்வாதம் விட்டு இருக்கு. அதனாலதான் யாக்கோபு பற்றி பிடித்தானு தெரியல, என்னை ஆசீர்வதிச்சாலும் விடவே மாட்டேன். நான் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பா வைக்க இடம் இல்லை, அந்த அளவுக்கு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். என கண்மார்களை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, ஆண்டவர் கொடுத்து மட்டும் பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை பேர் ஆசீர்வதிப்பார். என்கிட்ட ஒரு தம்பி இருக்கார் ஈசாக்குன்னு, அவர் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கா சொன்னேன். சாதாரண ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்கிறவர், போகிற வர்ற இடத்துல கூட யாராவது அவருக்கு உதவியாக இருந்தால் வச்சுக்கோச்சுன்னா அந்த காசை கூட தினம் கையில் 50 100 அதை கூட போட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டால் ஆண்டவருக்கு நான் கொடுக்கணியா, கொடுக்க கொடுக்க தான் எனக்கு ஆசீர்வாதம். அவர் எப்படி ஆசீர்வதிப்பாராம், அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார். ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகிவிடவில்லை. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், வானத்தில் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல ஐயா, வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டுமல்ல, வானத்திலிருந்து பொக்கிச சாலை அங்கே இருக்கு, அங்கே பொக்கிஷங்கள். அதனால தான் இங்கே சொன்னார் மத்தேயு 6:19 பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள்,
அப்படி சேர்த்து வச்சா என்ன ஆகுமா? இங்கே பூச்சியும் பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். அவைகள் கெடுக்கும், அது மட்டுமல்ல திருடரும் திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஏன்னா வச்சிருக்க தெரிஞ்சுன்னா அடுத்த நாள் நீ போகும்போது வீட்டை உடச்சு விடுவோம். வச்சுட்டு போகும்போது திரும்பி வரும்போது என்ன இருக்காது? பூட்டு திண்டுக்கல் பூட்டாக தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய இடத்துல அதானே கேள்விப்படுறோம், போயிட்டு வரக்குள்ள கதவு திறந்து கிடக்கு. ஆன்னு சொன்னாரு ஐயா, மிக ஆண்டவர் இங்கே அழகாக எழுதி வச்சிருக்காரு, பூமியில் உங்கள் பொக்கிசங்களை சேர்த்து வைக்காதிருக்க, இது இங்கே பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடரும் கண்ணை விட்டு திருடுவார்கள். உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருங்க, அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணை விட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்ப நம்முடைய இருதயம் எங்க இருக்கு? பரலோகமே என் சொல்லமே பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஐயா, வானத்தில் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை, நம்ம பூமியில் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் கொடுத்ததுலேருந்து தான். ஏன் சம்பாத்தியம், ஏன் ஐஸ்வர்யம், ஏன் பலன் இதை சம்பாதித்தன்னு சொல்லாத. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். இல்லாட்ட நம்மால் என்ன செய்ய முடியாது? எந்திரிக்க கூட முடியாது. எப்பவுமே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கொடுக்கிறதுலேருந்து நீ என்ன கர்த்தருக்கு கொடுக்குற அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நிரம்ப கொடுக்கிறார், இடம் கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்க போறார். ஆனால் அதற்கு முன்னாடி நாம என்ன கொடுக்கணும்? அன்னைக்கு அஞ்சப்ப ரெண்டு மீனை தான் கொடுத்தாங்க. ஆனால் வனாந்தரத்தில் அவர் மனத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார், அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். உடனே கொடுக்க 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 என்ன செய்யலை? குறையவே இல்லை. மீதமுள்ள துணிக்கைகளை அள்ளும்படி என்ன செய்த ஆசீர்வாதம் வரும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, நீங்களும் ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? ஏதாவது என்ன கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், தாங்க வேண்டும் ஊழியங்களை, நமது ஜபத்தால் நமது பணத்தால் ஏதாவது ஆண்டவருக்காக செஞ்சு பாருங்க, திரும்ப கொடுப்பார். பிரதர், எப்படி பிரதர் இந்த நிகழ்ச்சியை தாங்குறதுக்கு அநேகர் எழும்படும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபா, அது அரசாங்கத்தை கட்டித்தாங்கணும் ஜிஎஸ்டியோட. ஆண்டவர் எழுப்பி தரணும். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி தாராளமாக சொல்லுங்க. ஏன்னா அவர் திறக்கிற தேவன், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். உங்களுக்கு வழியை திறப்பார். ஒரு வழி அடைக்கும் போது புது வழி திறப்பார். அது மட்டுமல்ல, எப்படி தொடர்பு கொள்ள? இந்த ஃபோன் நம்பரை பாருங்க, கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க. ஒருவேளை ஐயா உங்களையும் பார்க்கலான்னு ஒருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க, அலைஞ்சிடாதீங்க. ஏன்னா நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்காமல் வந்து அலைஞ்சிடக்கூடாது. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி எப்போவும் இந்த ஃபோனில் கூப்பிட்டு சொல்லலாம்.
இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே திறக்கிற தேவன், திறக்கப்படுவாய் என்று சொன்னவர், புது வழிகளை திறக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், எந்தெந்த வழிகளில் யார் யாருக்கு அடைபட்டு இருக்கிறதோ, பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியாக இருக்கலாம், தொழில் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம், கர்த்தர் திறந்து வழி கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.